வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செந்தமிழ் செல்வன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பு சிறுதானியங்களில் கம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக அளவில் வந்து அரிசி, கோதுமை இது ரெண்டு தான் வந்து அதிக அளவு தானியமாக பயன்படுத்துகிறாங்க மக்கள். ஆனால் இதுக்கு அடுத்ததுபடியாக கம்பை பயன்படுத்துகிறாங்க. கம்பை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கம்மங்கூழ், களி, அடை, தோசை, முளைவிட்ட பயிர் இந்த மாதிரி வந்து இதை நம்ம உடலுக்கு எடுத்துக்கலாம். கம்பள சத்துக்கள் நிறையா இருக்குது. அதை பற்றியும், அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றியும், அதனோட விளைச்சல் பற்றியும் ஒரு டக்கரான ஒரு 10 தகவல்களோடு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போட வரலாறுங்க. பொதுவாக வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இது தோன்றியதாக கருதப்படுது. அதுக்கப்புறம் ஆசியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் பரவி சுமார் இப்போ 40 நாடுகளுக்கு மேலே இதை உணவுப் பொருட்களாக விளைவிக்கிறாங்க. உலகின் மொத்த சிறுதானிய உற்பத்தியில் 55% இடத்தை கம்பு பிடிச்சிருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 2, கம்பில் அடங்கியுள்ள சத்துக்கள். சிறுதானியத்திலே வந்து அதிகமளவு, அதாவது 11.8% புரோட்டீன் வந்து கம்பில் தான் இருக்குது. அடுத்தது வந்து கண்ணுக்கும் தோலுக்கும் முக்கிய சத்தான வைட்டமின் ஏவை உருவாக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கம்பு பயிரில் அதிகமாக இருக்கிறதா வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் பி மற்றும் நியாசின் போன்ற சத்துக்களும் அளவுக்கு அதிகமாக கம்பில் நிறைஞ்சிருக்குது. கம்பில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சிறுதானியத்திலையுமே இல்லாத அளவு, அதாவது 5% எண்ணெய் சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த 5% எண்ணெய் சத்தில் 70% நிறைவுறா கொழுப்பு அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கொழுப்பு அமிலன்றது உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான கொழுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கடுத்தது வந்து கம்போட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்கிறத விட, கம்பை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, உயர் ரத்த அழுத்தம். கம்பில் வந்து அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பிபி ஏறாமல் பார்த்துக்குது. அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் இது தடுத்துடுது. நம்பர் 2, ரத்த சோகை. கம்பில் வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதா பார்த்தோம். இந்த இரும்பு சத்து ரத்தத்தில் இருக்கிற ரத்த சோகையை நீக்கி ரத்த சோகை ஏற்படாமல் பார்த்துக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் விரைவில் குணமடைய பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படாமல் பார்த்துக்குது. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்மங்கூழ் நிறையா குடிச்சிங்க அப்படின்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, இருக்கிற முடியாது, காப்பாற்றிக்கிங்க. நம்பர் 3, வயிற்று புண்ணம். உண்ணும் உணவுகள் அனைத்தும் எளிதில் செரிமானம் அடையதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அல்சர், வயிறு கோளாறு, செரிமான பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பில் அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அதுவும் வயிற்று புண் இருந்தது அப்படின்னா, கம்பை கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோளாறுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. நம்பர் 4, மாதவிடாய் பிரச்சனை. இது ஒரு பெண்களுக்கான சிறந்த குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் சமயங்களில் அதிக ரத்தப்போக்கும் அடிவயிறு வலியும் ஏற்படுது. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கம்பு கூழ் அல்லது கம்பு சூப்பு குடித்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வாயிடும். நம்பர் 5, உடல் எடை. கம்மங்கூழில் வந்து அதிக அளவு நார் சத்து மற்றும் குறைந்த அளவு கொழுப்பு சத்து இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கம்மங்கூழை நீங்கள் கண்டினியூவாக குடிக்கும்போது தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறையுது. ஸோ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க கம்பை வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். நம்பர் 7, உடல் சூடு. இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. உணவு முறை காரணமாக வந்து உடல் சூடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 90% நோய்களுக்கு காரணம் இந்த உடல் சூடு, உடல் குளிர்ச்சி இல்லாதது அப்படின்றது ஒரு மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த உடல் குளிர்ச்சி அடைய செய்கிறதுல இந்த கம்மங்கூழுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. நீங்கள் கண்டினியூவாக ஒரு 1 weekly once அல்லது மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கம்மங்கூழ் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். உங்கள் உடல் சூடுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நம்பர் 8, சர்க்கரை நோய். சர்க்கரை நோயே இல்லாத வீடே இல்லை என்ற நிலவே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயே இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற நிலைமை தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா சிறுதானியங்களை வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். முக்கியமாக வந்து கம்பு, கேழ்வரகு இது மாதிரி பொருட்களை சேர்த்துக்கணும். கம்பில் வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அதிக அளவு இருக்குது. இந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட உடலில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்க உதவுது. ஸோ நீங்கள் டெய்லி கம்பை வந்து எப்படியாவது ஒரு உணவில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்து. நம்பர் 9, மலச்சிக்கல். கம்பில் இருக்கிற அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து வந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்குது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் வந்து கூடிய விரைவில் குணமடையக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துது. கம்பில் எந்த அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்தில் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 10, இளமை தோற்றம். கம்பை நம்ம கண்டினியூவாக சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்தில் இருக்கும் செல்கள் ஆக்சிஜன் உறிஞ்சுவதை அதிகப்படுத்துது. இந்த மாதிரி அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, தோல் சுருக்கம் ஏற்படுத்த தடுக்குது, முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. ஸோ என்றைக்கும் இளமையாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கம்பை சாப்பிட்டு தான் ஆகணும்.
ஸோ கம்பை சாப்பிடுங்க, என்றைக்கும் இளமையாக இருங்க. நம்ம வீடியோட என் செக்ஷனுக்கு வந்தேன். இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கம்பை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, கம்பை கண்டினியூஸாக பச்சையாக சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அனலில் காட்டி நீங்கள் இப்படியும் எடுத்து சாப்பிட்லாங்க பாருங்கள். கண்டினியூ அந்த சோள மாவு மாதிரி நல்லா பொதிஞ்சிடும், உங்களுக்கு ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து எங்களோட வயல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்கள், இனிமையாக வாழுங்கள். நான் உங்கள் செந்தமிச்செல்லாம் நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.